Hi everyone, so TNEA-2022 க்கு ஏராளமான வீடியோ போட்டுருக்கோம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 முடிஞ்சு 50,000 பேர் தான் போய் காலேஜில் ஜாயின் ஆனங்க. எல்லாமே நம்ம பேசியிருந்தோம். காலேஜில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 25 காலேஜில் இன்ஜினியரிங் சீட்டே ஃபில் ஆகலை. கிட்டத்தட்ட ரவுண்ட் 3 முடி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 3 காலேஜில் மட்டும்தான் 100% சீட்ஸே ஃபில் ஆகிருக்கு. அண்ட் வெறும் 17 காலேஜில் மட்டும்தான் 90% சீட்ஸே ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற நிறைய நம்ம பேசியிருந்தோம். கவர்மெண்ட் காலேஜில் சீட் ஃபில் ஆகலை, அது யூனிவர்சிட்டி காலேஜில் ரவுண்ட் 3 மூடி 50% ஃபில் ஆகலை இப்படிங்கிற டேட்டாலாம் காலையில் பார்த்துருந்தோம். அந்த டேட்டாவை போய் பாருங்கள், ஏன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக சார்? நாங்கள் தான் முடிஞ்சு போச்சு, அதனால் நாங்கள் போயிட்டா? கண்டிப்பாக கிடையாது. எம்என் அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, இதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எம்என் மட்டும் இல்லைங்க, எம்2, எம்3, எம்4 எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இம்பார்ட்டன்ட் கிடைக்கும். மெயினாக ட்ரிபிளியோடது, ஈசியோடது எல்லாமே கிடைக்கும். முடிஞ்சால் நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போடுறேன். சரி, ஓகே, அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் 4 மாணவர்களுக்கு இந்த இன்னும் என்ன நடந்திருக்கு சார்? இன்றைக்கி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கு. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாளைக்கு 5 மணி டைம் இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரவுண்ட் 4 மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் நடந்திருக்குன்னா அது ரவுண்ட் 4க்கு மட்டும்தான். 3 ரவுண்ட்லேயும் பசங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, சாய்ஸ் பிள்ளைங்க தப்பு தப்பாக பண்ணி அவங்களுக்கு காலேஜ் கிடச்சிது. ரவுண்ட் 4 மாணவர்களுக்கு எல்லாமே வந்து சேர்ந்தது வேகன்சி லிஸ்ட்டு. அவங்க Tier 1 காலேஜஸ் கூட, Tier 2 காலேஜஸ் கூட அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு யோசிக்கவே இல்லை. மெக்கானிக்கல் சிவில் கிடச்சா போதும், எனக்கு நல்ல காலேஜில் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண ஒரே ரவுண்டு ரவுண்ட் 4 தான். ஸோ அதனால் ரவுண்ட் 4க்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரிப்போர்ட் கேட்குறீங்க, ஒரு தோராயமான ரிப்போர்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இனி அப்ராக்சிமேட் அக்யூரேட்டான ரிப்போர்ட் வரலை, அது வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ தோராயமாக சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45,000 மெம்பர்ஸ் பேருக்கு மேலே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, மீதியெல்லாம் ஆப்சென்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணதில் எவ்வளோ பேர் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணி அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன் அப்போர்ட், டிக்ளைன் நெக்ஸ்ட் டவுன், இதெல்லாம் எவ்வளோ பேர் கொடுக்குறாங்கிறது கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 45,000 to 50,000 மெம்பர்ஸ் மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா அதுதான் எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ இது கருத்து கணிப்பில் சொன்னது தான், ஆனால் நமக்கு கரெக்டான ரிப்போர்ட் இந்த சாயங்காலம் வந்துடும், பார்த்துடலாம். ஓகே, ரவுண்ட் 4ல வெற்றிகரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்சி எஸ்சி எஸ்டிஎம் மாணவர்களுக்கு நல்ல சீட்டு கிடச்சிச்சு. நம்ம பேசியிருந்தோம் நல்ல சீட்டு அவங்களுக்கு இருக்குது Tier 1 Tier 2ல. நாம் கூட எல்லாமே போட்டிருந்தோம், Tier 1 Tier 2 மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு போட்டிருந்தோம். அதே மாதிரி எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் எல்லாமே Tier 1 Tier 2 காலேஜஸ் மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுருந்தாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கிடச்ச காலேஜ் ஃபுல்லாக மெப்கோஷலாங்க், குமரகுரு, கிருஷ்ணா, இந்த மாதிரி எல்லா காலேஜும் எஸ்சி மாணவர்களுக்கு, எஸ்சி மாணவர்களுக்கு, எஸ்டி மாணவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. பன்னாரிமன், கொங்கு எல்லாமே தான் Tier 1ல இருக்கிற எல்லா காலேஜஸுமே ஆக்குப்பை பண்ணிட்டாங்க ரவுண்ட் 4 மாணவர்கள். Tier 2 அப்படி தான். Tier 3 Tier 4 யார் எடுத்திருக்காங்கன்னா, ரவுண்ட் 4ல Tier 3 Tier 4 எடுத்தவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சிக்கு ஆசைப்பட்டவங்க. சிஎஸ்சிக்கு ஆசைப்பட்டவங்க மட்டும்தான் Tier 4 காலேஜஸை ஏதோ ஒரு காலேஜஸ் போய் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுலேயும் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி சிஎஸ்சியில், அதாவது Tier 3ல Tier 4ல டாப்பில் எது இருக்குன்னு பார்த்து கரெக்டாக சாய்ஸ் பில்லிங் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கிட்ட ஒரு சுமார் ஒரு இந்த தடவை ரொம்ப கம்மி தான் சாய்ஸ் பில்லிங் வந்து ஒரு 200 பேத்துக்கு தான் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதில் வந்து ஒரு 150 பேர் கம்யூனிகேட் பண்ணாங்க எங்கிட்ட. எல்லாத்துக்குமே நல்ல காலேஜ் கிடச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா காலையிலேருந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின்ட்டு அக்செப்ட் அண்ட் அப்போடுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே தரேன், தொடர்ந்து எங்கிட்ட மெசேஜ் பண்ணி கேளுங்க. அக்செப்ட் அப்போடா, அக்செப்ட் அண்ட் ஜாயினா, என்ன காலேஜ் அலர்ட் ஆயிருக்கு, சாய்ஸ் லிஸ்ட்டு, கம்யூனிட்டி கட் ஆஃப், இதை அனுப்பிச்சிங்கன்னா நான் கரெக்டாக சொல்லுவேன் அக்செப்ட் அண்ட் ஜாயின்டாக அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு. ரவுண்ட் 4க்கு சேஃபஸ்டான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் மட்டும்தான். டிக்ளைன் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இது எல்லா ரவுண்ட்லையும் நான் சொல்லிட்டேன். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணவங்க ஒன்று நாட் அலர்ட்டர் வந்திருக்கணும் இந்நேரம், ரெண்டாவது அவங்களுக்கு பிடிக்காத காலேஜ் வந்திருக்கணும். அப்போ அப்போர்ட்டில் டிக்ளைன் கொடுத்து அப்போர்டு கொடுத்தீங்கன்னா அப்போர்டில் கிடைக்காம போனால், 13ஆம் தேதி கிடைக்காம போனால், ஏன்னா 13ஆம் தேதி தான் தெரியும் நமக்கு எப்போ எந்த காலேஜ் அப்போர்டில் கிடைக்கும் அப்படின்னு, கிடைக்காம போனால் எங்கே போவோம்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பற்றி தனியாக ஏன் பேசுகிறாங்கன்னா அது தனி ப்ராசஸ். அதனால தான் நான் சொல்கிறேன் இது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது
இப்போ நம்ம டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லைன் பை லைனா பேசுவோம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பத்தி. ஏன்னா எல்லாருமே அதுல பங்கேற்பாங்க. ஈவந்தோ காலேஜ் பிடிக்கல, ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு காலேஜ் பிடிக்கல அப்படின்னா கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங். நான் வந்து இதுல இருந்து வெளியே இருக்கிறேன், நான் புதுசா ஒரு கவுன்சிலிங் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் தான். அதை பத்தின வீடியோ தெளிவா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போடலாம். ஓகே, ரவுண்ட் ஃபோர் மாணவர்கள் டீட்டெயிலான ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாருக்கு சாதகம் யாருக்கு சாதகம் இல்லை அப்படின்னு. இதில் பிசி மாணவர்கள் கூட ஒரு நல்ல ஒரு அட்டானமஸ் காலேஜே கரெக்டாக நான் சொன்னதை கேட்டது ரவுண்ட் ஃபோர் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லணும். ரவுண்ட் த்ரீல கேட்டாங்க இல்லைன்னு சொல்லல, பட் சாய்ஸ் என்னென்னமோ வச்சுட்டாங்க, அது ரொம்ப கோவப்படுத்திடுச்சு. ரவுண்ட் ஃபோர்லேயும் கோவப்படுத்துறது என்னென்னா, டயர் ஒன் காலேஜஸ் கிடச்சும் கூட அக்செப்ட் பண்ணி அது ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்கம் என்னன்னு தெரியல, மனசே இல்லை அவங்களுக்கு. மேலே ஐயோ இந்த காலேஜில் கொடுத்துருக்குறோம் அக்செப்ட் பண்ண அப்போர்ட் கொடுக்கட்டா, சாய்ஸ் என்ன கொடுத்தாலும் பண்ணிடுவீங்களா? அதாவது உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு, அதை அக்செப்ட் பண்ணி ஜாயின் கொடுக்கறத விட்டுட்டு நீங்கள் அப்போர்டு கொடுத்து என்ன பிரயோஜனம் எனக்கு புரியல? அப் இது என்ன விளையாட்டு விஷயமா? நீங்கள் விளையாடுறீங்க மேலே பத்தில் ஒன்று கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்னது அப்போர்டில் காலேஜ் கிடச்சதுன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் ஃபைனல். நீங்கள் அக்செப்ட் பண்ணது போயிடும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் அக்செப்டை ஒழுக்கமாக வச்சுக்கோங்க. நான் காலையிலேருந்து நிறைய பேருக்கு அக்செப்டன் ஜாயின் தான் சொன்னது அது. ஏன்னா அட்டானமஸ் காலேஜை பொறுத்தவரையிலும் சீட்டு எல்லாருமே அந்த மகேந்திரா எக்ஸலு மகேந்திரா இன்ஸ்டியூட்டு சக்தி இந்த மாதிரி காலேஜெல்லாம் நிறைய பேர் அள்ளிட்டு போயிட்டாங்க. அதுவும் பிசி மாணவர்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நிறைய பேர் அள்ளிட்டு போயிருந்தாங்க. ஒரு சிலர் வருத்தமாக இருந்தது சாய்ஸ் ஃபில்லிங் அதே மாதிரி கம்மியாக கொடுத்து நாட் அலட்டன் வந்தது. நாட் அலட்டன் வந்த மாணவர்கள் நான் சொல்லிட்டேன், ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், அக்செப்டன் அப்போர்டு இருக்கும், அப்போர்டில் இருந்தால் கொடுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணி உட்காருங்க, 13th அன்னைக்கு ரிசல்ட் வரும். நமக்கு அப்போர்டில் அதாவது உங்கள் சாய்ஸில் ஏதாவது கிடச்சிதுன்னா காலேஜ் இருக்குன்னா அது கிடைக்கும், இல்லாவிட்டால் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் வரணும். ரவுண்ட் ஃபோர் மாணவர்களுக்கு நாட்டலுக்கு வந்தவங்க ஓகே. இதெல்லாம் நெகட்டிவ்னு சொல்லிட்டு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவ் தான் சொல்லியிருப்பேன் ரவுண்ட் ஃபோர் மாணவர்களுக்கு. ஸோ தெளிவான ஒரு ரிப்போர்ட், இந்த அப்போர்டு டிக்ளைனு இதெல்லாம் கொடுத்த அக்செப்டன் ஜாயின் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம வருவோம் அடுத்த வீடியோவில். ஸோ ரவுண்ட் ஃபோர் மாணவர்கள் இன்னும் டைம் இருக்குது, நாளைக்கு முடி பொறுமையாக கூட நீங்கள் யோசிச்சு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் கன்ஃபார்ம் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் சாய்ஸ் லாக் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆகாது, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ணணும். சரி ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா இன்ஸ்டாவில் வந்து கேளுங்கள். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.